அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீப 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த தானத்தை செய்யுங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அது என்ன தானம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தானத்தை எந்தெந்த நாட்களில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அதாவது December 6, 2022 செவ்வாய்க்கிழமை பெரிய கார்த்திகை. இரண்டாவதாக நாளைய தினம் December 7, 2022 புதன்கிழமை விஷ்ணு கார்த்திகை. மூன்றாவது நாள் December 8, 2022 வியாழக்கிழமை. இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இப்போ நம்ம பார்க்க போகும் தானத்தை செய்தால் போதும். முடிகிறவங்க 3 நாட்களுமே இந்த தானத்தை செய்யலாம், தவறே கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு விளக்குகள் அல்லது விளக்கேற்றுவதற்காக எண்ணெயை நீங்கள் வாங்கி கொடுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடுகள் மட்டும் கிடையாதுங்க, கோவில்களிலும் விளக்கேற்றுவது வழக்கம். குறிப்பாக சிறிய கோவில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் அல்லது அகல் வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுபோல சிறிய கோவில்களுக்கு உங்களால் முடிந்த அகல், திரி அல்லது விளக்கிற்கு ஊற்றும் எண்ணெயை நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்கள். நீங்களே நேரடியாக போய் அந்த கோவில்களில் விளக்குகளை ஏற்றலாம். இத்தனை விளக்குகள் ஏற்றணும்னு எண்ணிக்கையே கிடையாதுங்க. கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் விளக்குகளுக்கு எண்ணிக்கை கிடையாது. அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் 5 விளக்குகளையாவது ஏற்றுங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருக்கலாம், முருகர் கோவிலாக இருக்கலாம், பெருமாள் கோவிலாக இருக்கலாம். ஸோ எந்த கோவிலாக இருந்தாலுமே அங்கு நீங்கள் விளக்குகளை ஏற்றலாம். நிறைய உபயதாரர்கள் இருக்கக்கூடிய கோவிலை காட்டிலும் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு இது போன்ற தானங்களை நீங்க செய்யுங்க. வருடத்துல எல்லா நாட்களுமே கோவில்களுக்கு எண்ணெய், நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம விளக்கு, எண்ணெய், திரி போன்ற பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கோவில்கள்ல தீபாராதனை காட்டுவதற்காக விளக்கு வச்சிருப்பாங்க, அதை கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். புதிய விளக்கை நீங்க கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், எந்த விளக்கு வேணாலும் நீங்க ஏற்றலாம். நெய்யை கம்பேர் பண்ணும் பொழுது நல்லெண்ணெயுடைய விலை குறைவாக இருக்கும். சோ நல்லெண்ணெய் வாங்கினீங்கன்னா நிறைய தீபங்களை ஏத்தலாம். சோ நல்லெண்ணெய் தீபமே நீங்க ஏத்துங்க. ஆனால் வீட்டுக்குள்ள நீங்க கட்டாயமாக இந்த 3 நாட்களும் 1 நெய் தீபமாவது ஏற்றணும். எந்த நேரத்துல இந்த தானத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நேரம்னு இதற்கு கிடையவே கிடையாது. இந்த 3 நாட்களும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த எண்ணெய் அல்லது நெய்யை தானமாக கோவிலுக்கு கொடுக்கலாம். அல்லது நீங்களே நேரடியாக எண்ணெய் ஊற்றி தீபமும் ஏற்றலாம். நீங்கள் நேரடியாக விளக்கு ஏற்றினாலும் சரி, அல்லது எண்ணெய், நெய் போன்ற பொருட்களை தானமாக கொடுத்தாலும் சரி, முதல் விஷயம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆயுள் நீடிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த தானத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த நாட்களை தவற விடாதீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த 3 நாட்களும் கூட முடிகிறவங்க நீங்கள் இந்த தானத்தை செய்யலாம். நம்ம சேனலுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் இதை கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அனைவருக்கும் நமது கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல் சார்பாக இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் என்னுடைய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.